பவுன். ஓ குட் ஸ்டாப், குட் ஸ்டாப் மேன், கை வச்சு ஸ்டாப். நல்ல ட்ரை. ஏ பவுண்டரி அவுட் இல்ல, சிக்ஸ் அடிச்சு அவுட் இந்த கேம்ல. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இப்படிதான் பால் உருளும், பவுன்ஸ் ஆகும், திடீர்னு ஒரு பால் பவுன்ஸ் ஆகும், லெக் ஸ்பின்னு ஆஃப் ஸ்பின்னு இப்படி நிறைய வெரைட்டிஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் இதில் மேட்டெல்லாம் போடல பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள். நீங்கள் பேக் ஃபுட்டில் போகிறது, ஃப்ரண்ட்டில் ஆடுவாங்க, ஃப்ரண்ட்டில் போகிறது, பேக் ஃபுட்டில் ஆடுவாங்க, எப்படி வேணால் ஆடலாம், பட் பேட்டில் கரெக்டாக ஆடணும். எல்பி கிடையாதுனால நிறைய பேர் வேணும்னே காலில் ஃப்ரண்ட்டில் வாங்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி வாங்கக்கூடாது. இதில் கரெக்ஷன் பண்ணால் அது ஒன்று தான் பசங்களுக்கு. பாருங்கள் நல்ல டிஃபென்ஸ் பாருங்கள், சஞ்சய்கிட்ட இருந்து. சஞ்சய் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் நல்லா. பாருங்க இந்த பார்த்தா இந்த இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் சொன்னேன், திடீர்னு ஒரு பால் வந்து ஒரு மாதிரி போகும், அது அவங்களே மூவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது பிச் ஆகி இவங்க ஆஃப் ஸ்பின் போட்டாலும் பிச் ஆகி லெக் ஸ்பின் ஆகிற மாதிரிலாம் அந்த விக்கெட்டில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தடங்கள் இருக்குது விக்கெட்டில். சரிதான் தடம் அட்டம் பாருங்க, சரிதா அந்த தடம் தான் சொன்னேன். ஈ ஏரியாவில் தடங்கள் நிறைய இருக்கும். சான்ஸ் இருக்கா, சான்ஸ் இருக்கா. உருண்டுட்டே இருக்கா பால், இந்த பால் தான் சொன்ன, உருண்டே இருக்கும் பால், உருளும், பவுன்ஸ் ஆகும். நல்ல ட்ரை. ஏ பவுண்டரி, இது கரெக்டான எடுத்து வச்சிருக்கேன், நல்ல பவுண்டரி தான். எடுங்க பால் எடுங்க. ஏன் யோசிக்கிறீங்க மகஜித், யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க மகஜித். பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்க, பவுலர் சேஞ்ச் பண்ணுறாங்க. லெஃப்டாம் போலிங் அவுட்டா தெரியலையே, அவுட் ஆகணும் தெரியல. லெஃப்டாம் ஆஃப் ஸ்பின் போடுறாங்க பாருங்க. ஆமாம் ஆமாம், அந்த வரானா வாங்க, அவனை டீமில் போட்டு ஆடுங்க. லண்டன் பாய், லண்டன் பாய் சச்சின் பவுண்ட். ஓ குட் ஸ்டாப், குட் ஸ்டாப் மேன், கை வச்சு ஸ்டாப் பண்ணாங்க, கால் வச்சு நல்லா பசங்க ஸ்டாப் பண்ணாங்க. அகைன் நியூ பவுலர் பார்க்கலாம். பவுண்ட்ரி, வெரி ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ₹500 அடிக்கணும்னு சொன்னேன், அதுவே ₹500 போகும்போல பார்க்குற வியூவர்ஸ் 500-1000 கூட போகும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம். போடுங்க போடுங்க போடுங்க. கேப்டன் திட்டிகிட்டே இருக்கார் பாருங்க, கேப்டன் திட்டிகிட்டே தான் இருப்பார். பவுண்டரி எக்ஸலண்ட் பவுண்டரி. கவர் ட்ரை பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. அட்ஸ் அ பவுண்டரி எக்ஸலண்ட் பவுண்டரி. கவர் ட்ரை பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. இந்த சின்ன கேமில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நாளைக்கு பெரிய கிரவுண்டில் பெரிய கேம் ஆடுறப்போ எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் மைண்ட் லெவலில் இதில் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 500 ரன் 500 ரன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேம்ஸில் வந்து நம்ம 500 ரன் வந்து ஈஸியாக ஆடலாம். ஸோ 500, 600, 700 அப்படின்றது ஆடுறப்ப நம்ம நாளைக்கு மேட்சில் போய் 290-300 நம்ம லேசாக தெரியும். மைண்ட் லெவலில் ஈஸியாக வந்து நம்ம சேஸ் பண்ண முடியும். மைண்ட் லெவலில் நம்ம ஈஸியாக சேஸபிளாக இருந்தால் தான் நீங்கள் வந்து பேட்டிங் ஆடுறப்போ ஈஸியாகவும் சேஸ் பண்ணுங்க. இந்த கேமோட ஒரு தன்மை இதுவும் கூட. குட் 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 குட், நல்லா போகுது பாருங்கள் கேம். அப்படி தான் நினைப்பீங்க, ரொம்ப ஸ்லோவாக போடுறாங்களே அப்படின்னு. நீங்கள் என்ன ஸ்லோவாக போட்டாலும் இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பவுலரும் அவங்களவங்களும் இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இம்ப்ரூவ் ஆக ஆக எல்லாமே சேஞ்ச் ஆகும். நல்ல பவுலர் வந்துட்டாங்கன்னா சில்லி பாயிண்ட்டு ஷார்ட் லெக் எல்லாமே வச்சுருவாங்க. ஸ்கோர் எவ்வளோமா, ஸ்கோர் எவ்வளோ, ஸ்கோர் எவ்வளோ? 51 வந்துருச்சா சஞ்சய்? 50 சஞ்சய், பேட்டப் பேட்டப் சஞ்சய் பேட்டப்டா. கை தட்டுறா நல்லா, சூப்பரா நல்லா தட்டுறா, தட்டுறா நல்லா கை தட்டுறா. ரைட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் பாருங்க. எவ்வளோ க்ளோஸ் பால் பாருங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஃபாதர் அண்ட் சன் காம்பினேஷனுங்க. அவங்க அப்பா தான் போலிங் போறாரு. இவ்வளவு நேரம் சஞ்சய் வந்து அப்படியே ஈஸியா ஆடிட்டு இருந்தாப்ல. அப்பா போடுறப்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன்.
எக்ஸ்பிளைன் இந்த பால் நல்லா ஸ்டாப் ஸ்டாப். அப்பாவோட ரியாக்ஷன் பாப்பா எப்படி இருக்குன்ட்டு, அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் போடுறாப்புல தான் அவன் கையை திருப்பிகிட்டே இருப்பாப்பாவில் பாருங்கள் பாருங்கள் பாருங்க பாருங்க கையை பாருங்க. பவுண்ட்ரி, இன்னொரு பவுண்ட்ரி. அப்பா போட்டு மகா அடிச்சு அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு நான் பார்க்கணும் பாருங்க. இந்த பால் பார்க்கலாம் என்ன போகுதுன்னு பார்க்குறேன். வா ஒர்றேன் ஒர்றேன். நல்ல ஸ்பீடாக தான் போட்டார் இந்த பால், நல்ல ஸ்பீடாக தான் போட்டாப்புல. வா மேன், ஒரு மாதிரி போகுது பாருங்க பால். இப்போ தான் பால் எஃபெக்டிவாக இருக்குங்க. இவ்வளோ நேரம் பால் எஃபெக்டிவாக இல்லை, இப்போ தான் பால் எஃபெக்டிவாக இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி போடுறாரு பாருங்க பாருங்க. ஓ படுது, மேலே படுது, மேலே படுது. ஓ பவுன்ஸ் இருக்கு பாருங்க, பவுன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ தான் பவுன்ஸ் இருக்கு பாருங்க, இப்போ நல்ல பவுன்ஸ் இருக்கு. பவுன்ஸ் இருந்தால் தான் எக்க விக்கெட் எடுக்க முடியும். பவுண்ட்ரியா ஆட பவுண்ட்ரி. வா அடிக்கிட்டே இருக்காப்புல சஞ்சய். சஞ்சய் விடுற மாதிரி இல்லை இன்னைக்கு. 500 ரன் பிளான் பண்ணோம், பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலாம். ஒரு மாதிரி போகுது, எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்ராக் இந்த ட்ராக். எதிரே பார்க்க முடியாது, நீங்கள் இதுதான் வருது அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. பேட்டில் படுத்து பாருங்க, எப்படி படுத்து பாருங்க. நைஸ் 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 சஞ்சய், நைஸ் சஞ்சய். வாவ் பவுண்டரி, தட்ஸ் எ பவுண்டரி. ஓ அப்பா போட்டு மகனா விக்கெட் எடுத்திருக்காரு. இது மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கவே முடியாது. எப்படி அவரு கையை பார்த்தாலும் லெக் ஸ்பின் போடுற மாதிரி இருந்துச்சு. பந்து நேராக போச்சா இல்லைனா ஆஃப் ஸ்பின் ஆச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் பேட்டுக்கும் பேடுக்கும் நடுவில் போய் அடிச்சிருச்சு பாருங்கள். எப்படி போல்டாக இருக்காரு. அப்பா போட்டு மகன் போல்டு.